ரவிசார் வந்து எனக்கு எஃபில என்னோட ஃபேனாக எனக்கு அறிமுகமானார். என்னோட ஃப்ரெண்டு அவர் வருவார், இங்கே படம் எடுப்பாருலாம் எனக்கு தெரியாது. அப்புறம் ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் வந்து அவரோட மேரேஜ் அப்டேட் பண்ணியிருந்தார், இன்விடேஷன். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணும்போது நான் வந்திருக்கேன் மெட்ராஸுங்க, நான் பார்த்தேன் சார் டேட், நான் கண்டிப்பாக மேரேஜுக்கு வந்துடுறேன், இல்லைல்லாம் நான் நேராக பார்த்து பத்திரிக்கை வைக்கணும்னு சொல்லி அவங்க அம்மாவெலாம் அழைச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்க வந்தார். அப்பவும் தெரியாது அவர் படம் எடுக்க போகிறாரு. பத்திரிக்கை வைக்க வந்த அன்னைக்கு வீட்டில் சொன்னார், நான் இந்த மாதிரி படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், ரெப்பரா ப்ரொடக்ஷன்னா அது நீங்கள் கண்டிப்பாக நடிக்கணும்னு. ரொம்ப பேர் சின்ன திரையில் நடிக்கிற நடிகர்களை வந்து பெரிய திரைக்கு ஒத்து வருவாங்க அப்படின்னு நினைக்காம அவங்கள வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. அதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம், சீரியலில் பிஸியாக இருக்கிறாங்க, எங்கவங்கெல்லாம் நம்ம கேட்குற டேட்டுக்கு வர போகிறாங்க அப்படின்னு பயமாகவும் இருக்கலாம், இல்லை இவங்களெல்லாம் போட்டால் பெரிய திரையில் எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிருக்கலாம். இதெல்லாம் மீறி என்னோடய படத்துலலாம் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு சொல்லி அந்தந்த டைரக்டர்ஸ் யாரையுமே எனக்கு தெரியாது. அவங்கக்கிட்ட என்னை பற்றி என்னோடய நடித்த கிளிப்பிங்ஸ் அவங்களுக்கு போட்டு காட்டி இவருக்கு கண்டிப்பாக நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு நலனும் நந்தினியும்ல ஒரு டிஃப்ரெண்டாக டைப் போகணும் ஒரு கேரக்டர் வெங்கடேஷ் சார் வந்து நான் ரொம்ப அருமையாக அதில் வந்து ட்ரெஸ் பண்ணார். அடுத்து பார்த்தா சுப்பு சார் படத்தில் ஒரு காமெடி பார்த்தீங்களா, ரொம்ப வித்தியாசமாக ஒரு கோணி துணிலாம் கட்டிட்டு, ஆனால் அதை இங்கே கொடைக்கானலில் குளிருக்கு நல்லா இருந்தது, ஆனால் அடுத்த நாள்லாம் அந்த டஸ்ட் அலர்ஜி ரொம்ப அவசப்பட்டேன், இருந்தாலும் அதனுடைய அவுட்புட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ என்ன இந்த இன்னைக்கு இந்த மேடலை இந்த பெரிய திரையில் கொண்டு வந்து நிறுத்தின பெருமை ரவீந்தர் சந்திரசேகர் சார் தான் சார். குடும்பத்தில் ஒருத்தர் நான் நினச்சிருக்காரு, காலத்துக்கும் அவருக்கு இந்த நன்றியை மறக்க மாட்டேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விரிவுரை. நன்றி.